இந்த இன்ட்ரோ ஸ்டார்டிங்கை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபிள்யூசிசி 3 இல்லைனா டபிள்யூசிசி 2 இருக்கும்னு ஞாபகம் வரலாம். பட் அது கிடையாது, நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடியது டபிள்யூசிசி, ஸோ வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். எல்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும்னா டபிள்யூசிசி எல்டி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதாவது லைட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும், நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்போவோ ப்ளே பண்ணியிருக்கேன், ஃபோன் ஸ்டார்டிங்கில் வாங்கினப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மொபைல் பெட்டராக பிளே ஆனது இந்த மொபைலில் கேட்கவா வேணுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து லைட்டாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணுறப்போ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது ஒரு வீடியோவாகவும் கவர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை வைக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இருந்துச்சு, ஆனால் கொல்கத்தா அது இதுன்னு நிறைய இருக்கிறதால கண்டிப்பாக மும்பையும் இருக்கும்னு நினச்சேன். மும்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு ஆன் பண்ணி ஆட்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ ஜஸ்ட்டு நான் வாட்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, அண்ட் நான் தான் டாஸ் வின் பண்ணியிருக்கேனா. ஸோ பவுல் வந்து கொடுக்கலாம், ஏன்னா சேஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள் பேரை பாருங்கள், சென்னையில் உள்ள அந்த டீமில் உள்ள பேர்லாம் தமிழ் பேர் மாதிரியே இருக்கும். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கேன், பட் இப்போ வந்து பெருசாக ப்ளே பண்ணல, அதனால் எப்படி இருக்குன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். டேட்டா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுக்கு வந்து நோண்டிட்டு தான். பட்டு ஆஃப்லைனில் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் போடுறப்போ ஆட் வந்து பார்க்க சொல்லி வந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், நோபால் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பவுல் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு பச்சை புள்ளையை இப்படி வளர்க்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்டார். அடித்தது யார் அப்படிங்கிறது தெரில, அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க அங்கேயும் இதே பேர் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார்க்கர் லைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்ஸுக்குள்ளே போட்டிருக்கேன், முடிஞ்சதுங்க கதை. ஸோ ரெண்டாவது பாலே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது கதை. சேஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி கொடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியல ப்ராப்பராக, ரொம்ப நாள் ஆச்சிருச்சுல. ஸோ அதனால தான் ஸ்பின்னும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு தெரில. லைக் கொஞ்சம் க்ளோஸர் லென்த் போடுறேன், என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்பாடா சிங்கிள் சிங்கிள் போயிருக்குங்க, ஆமாம் சிங்கிள் போயிருக்கு. ஓகே ஒரு மாதிரி செட் பண்ணுறேன், ஃபோர்த் பால் ஃபஸ்ட் ஓவரில் ரன்னில். ஐயோ எங்க ரன் இல்லைன்னு நினச்சா 4 போயிருக்கு, பவுலர் தான் பிடிப்பான்னு நினச்சேன், சான்ஸே இல்லை. 4 பாலுக்கு 9 ரன் வந்துருச்சு, 20 ரன் வந்தால் சேஸ் பண்ணிடலாம், பெருசு இல்லை. 25 வந்தாலும் சேஸ் பண்ணிடலாம், 30-35 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்ப்போம். ஏன்னா நம்ம முன்னப்பினா ஆட வேறு செய்யலை ரொம்ப நாளாக, டீமு ஜெர்சி வேற மாறிடுச்சு. எதுக்கு மாறுனுச்சுனே தெரில, மும்பை பேட்டிங்னு இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து எல்லோவும் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆரஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க சென்னைக்கு வந்து. என்ன கால குடும்பஸ்தரோனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் பால் டாட் பாலோட முடிஞ்சது போனதோட இதுவும் டாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம், பட் அது படி நடக்கணும்ல, பவுண்ட்ரி போயிருக்கு பாங்க. 4 நினச்சதை விட ரொம்ப அதிகமாக ரன்ஸ் போயிருக்கு, பட் பரவாயில்ல. இதே ரன்னாக போனதுனாலும் இதை விட கம்மியாக போனாலும் நல்லது தான். அடுத்த ஓவர் 13-1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பார்ப்போம் எப்படி போட்டாலும் அடிக்கானுங்க. லைக் ரன்னு போதா செய்து இப்படியாட்டு போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை லைன்லேருந்து எடுத்துருக்கேன், பார்ப்போம். ஐயோ என்னங்க இது, ஃபஸ்ட்டு பாலே 4 போகுது, போன தடவை இப்படி தான் போச்சு. நோ பால் வேற கொடுத்துருக்கான், இது நோ பாலே கிடையாதுங்க, கரெக்டாக அந்த கொஞ்சம் கீழே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் நோ பால் கொடுத்துருக்கான். இந்த தடவை நோ பால் கொடுத்துடக்கூடாது, ஒரு மாதிரி கிட்ட போகுது, பட் இல்லைங்க இது நோ பால் கொடுத்தோம்னா அவ்வளோதான், அம்பையர் மண்டே உடைக்கணும். ரெண்டாம் பந்துங்க, ஃபஸ்ட்டு பந்து தான், போங்க போயிடுச்சு 6, அதே தான் முடிஞ்சு போச்சு கதை. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4-6 நோ பாலு, அப்பப்பா எங்க தேவையே இல்லாததுங்க, சே அடி முடிஞ்சுது. எங்கே வந்து ரொம்ப நேரம் ஆட்டம் கட்டிக்கிட்டே இருந்தான், நல்ல வேலை இது நான் ப்ராப்பராகவே போட்டுட்டேன், ரொம்ப தள்ளி போவேண்டான்னு சொல்லிட்டு. சஞ்சய் ஜெயினம் விபின் மக்காவா பேரை பாருங்களேன், ரூபாலு நான் ரிஸ்க்கு போகலை அதனால் கொஞ்சம் க்ளோஸராகவே வச்சுக்கிடுதேன். பேடில் போட்டேன்,
எங்கேயோ தூக்கி வீசிட்டாங்க. ஃபோரா சிக்ஸு, ஒரு மாதிரி ஒன் பவுன்ஸாக இருக்குமா நினச்சேன். ஆஹா, வாய்ப்பே இல்லை. அதோட போங்கையா, போங்காட்டா ஆடுறீங்க. அடி வாங்கின வழியில் மறுபடியும் க்ளோஸராக போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா பொந்துங்க, க்ளோஸராகவே போட்டிருக்கலாம், எதுக்கு தான் போட்டணும்னு தெரில. நோ பால் போட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து ஷார்ட் பால் போட்டு ரொம்ப பண்ணிட்டேன். சரி ரைட், இந்த தடவை விக்கெட் விழுங்க, ஒரு மாதிரி ஸ்பின் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அடிச்சிட்டாங்க, ஃபோர் தான் நினைக்கிறேன் இந்த தடவை. ஆமாம், ஃபோர் தான் அடிச்சிருக்கான். கவலையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சிக்ஸ் அடிச்சிருக்கலாம். என்ன ஆடா போங்கங்க, ரொம்ப நாள் கழித்து வாரனே, கொஞ்சம் விட்டு வைப்போனும் அடிக்க மாட்டேங்கானுங்க. 34 ரன், இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா வின் பண்ணலாம், இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு 15 ரன் 16 ரன் அடிக்க முடியாதா? 18 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. டாட் பாலுங்க, விக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படியும் அவன் சொல்ல மாட்டான் விக்கெட் இருக்கு. சரி ரைட்டு, க்ளோஸராக போட்டப்போ அடிக்கவே இல்லைங்க, தேவையில்லாமல் நான் தான் கிடந்து சம்மந்த சம்மந்தம்லாமல் போட்டேன். குமரன் ஆனந்த் தான் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காவு. 34 ரன், பீட் த ஸ்கோர் டு வின். எஸ், ஃபீல்டிங் சென்னை போகிற மாதிரி இருக்குது, பட் அந்த எல்லோ ஜெர்சி தான் மும்பைங்கானுங்க. சரி விடுங்க, ஆரம்பிக்கலாங்க. ஸ்வைப் தான், பரவாயில்ல, நமக்கு எப்பவும் பழக்கப்பட்டது தான். ஃபஸ்ட்டு பாலை டாட் பாலு, உருப்பிடுமா? ரன்னு வருமா? வந்துருச்சுங்க. அப்பா சிக்ஸா? ஃபோர் தான் சொல்லுவானுங்க. ஆ சிக்ஸுங்க, நல்ல வேலை, பரவாயில்ல. ஒரு டாட் பாலுக்கு ஒரு சிக்ஸ் வந்ததுனாலே நல்ல விஷயந்தான். அடிக்கலாங்க ஆப் சைடில். அச்சாச்சி முடிஞ்சது, கண்டிப்பாக வின் பண்ணுறோம், கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க. ஃபோர் ஆஃப் சைடில் கலக்கி விட்டோம். ஆஹா, நல்லா வாகு வாகா போடுறானே, போடு. ஃபோரா சிக்ஸா? ஃபோருங்க, பரவாயில்லைங்க, 14 ரன் வந்துருச்சு, 35 தான் தேவை, வின் பண்ணிடலாம். போடு போடு சிக்ஸு. ஐயோ, ஃபோருங்க, ஃபோர் 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 சூப்பர் ஹேட்ரிக் ஆஃப் ஃபோர்ஸ். 0-6, 4-4, 4 18 ரன், இதே 18 ரன் அடுத்த ஓவர் வந்தாலும் போதும், பட் இப்போ அடிக்கிறேன். அடப்பாய், கொஞ்சம் ஆஃப் சைடில் இன்னும் கொஞ்சம் ஒயர் ட்ராப் ஸ்லாஷ் பண்ணியிருக்கான், பரவாயில்லைங்க. 18 ரன், இதே 18 ரன் வந்ததுனால வின்னு தான், 17 ரன் வந்தாலே போதுமே. முடிஞ்சு போச்சு, 0 ரன்னுக்கு வேல் அவுட் ஆகிட்டு ஆனந்த கூட்டு போகிறாரு. எங்க என்னங்க ஆச்சு, 5 பாலுக்குங்க, அடிக்கலாம். அட பாவி, எப்படிரா போடுற, 5 பாலுக்கு 4 பாலுக்கு 17 ரன், அடிக்கலாம் 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 அடிக்கலாம். சிக்ஸு, ஆமாம் சிக்ஸு, சிக்ஸ் வந்துருச்சுங்க, சிக்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் 11 ரன் தான், 11 ரன் தான், 3 பாலுக்கு 11 ரன். இந்த பால் ஒரு சிக்ஸு, 3 பாலுக்கு 11 ரன் கேட்சா. அட போங்கடா, கேட்ச் போயிடுச்சு, போங்க. கேப்பில் கூட போகல, கேப்பில் போயிருந்தாலாவது வாய்ப்பு இருந்திருக்கும். 2 பாலுக்கு முடிஞ்சு போச்சுங்க மேட்ச்சு. ஏ என்னடா சொல்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி சொல்லியிருக்கலாமா? இப்போ கூட வாய்ப்பு இருக்குங்க. 2 பாலுக்கு 10 ரன், சிக்ஸு. அடப்பாவி, ரன்னே ஓடலைங்கண்ணா, எதுக்குன்னு விட்டுட்டேன். ஒய்டு தான் போகும், இது ஒய்டு, நோ பால் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று, எல்லா தடையுமா கொடுப்பானுங்க, போங்க. 27 ரன், யப்பா, சுற்றி சுற்றி காட்டுறானுங்க, கண்டிப்பாக சிக்ஸாக தான் இருக்கும். பட் இப்போ வின்னு கிடையாதுல, முடிச்சதுல, 1 பாலுக்கு 8 ரன், அவுட் ஆயிருக்கோம் மக்களே.
எப்பா எப்பா வெயிட் பண்ணுப்பா, ரிவ்யூக்கெலாம் பரவாட்டி வர. என்னங்க இது, சே ஒரு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க மும்பை. ஆஸ் யூஸ்வல் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. பாய் மக்களே.